கேரள மாநிலம் கொட்டாரக்கரை தாலுக்கா அரசு மருத்துவமனைக்கு இன்று அதிகாலை 4:30 போலீசார் ஒரு கைதியை மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து சென்றனர். அவனது காலில் காயம் இருந்தது. பணியில் இருந்த ஹவுஸ் சர்ஜன் டாக்டர் வந்தனா தாஸ் கைதிக்கு சிகிச்சை அளித்தார். காலில் தையல் போட வேண்டியிருந்தது, அதற்கான வேலையை துவங்கினார். அப்போது திடீரென கைதி காட்டுமிராண்டி போல் நடந்து கொண்டான். ஆபரேஷன் செய்யும் கத்தரிக்கோளை எடுத்து சுற்றி இருந்தவர்களை தாக்கினான். டாக்டர் வந்தனாவை சரமாரியாக குத்தினார். வயிறு முதுகு என 6 இடங்களில் குத்து விழுந்தது. அவருடன் எஸ்ஐ உட்பட 4 பேருக்கும் காயம் ஏற்பட்டது. ஒரு வழியாக கைதியை மடக்கி பிடித்தனர். மேல் சிகிச்சைக்காக வந்தனா திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சில மணி நேரத்தில் இறந்தார். கைதி மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்தனர். கொலை செய்யப்பட்ட வந்தனாவுக்கு 25 வயதுதான் ஆகிறது. அவர் கோட்டயத்தை சேர்ந்தவர். கொலை செய்த கைதி நெடும்பனையை சேர்ந்த சந்தீப், ஒரு ஆசிரியர். சிறிது காலமாக போதை மீட்பு மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சையில் இருந்துள்ளார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களுடன் இரவில் சண்டை போட்டுள்ளான். புகார் வந்ததையடுத்து அவனை போலீசார் கைது செய்தனர். மருத்துவ பரிசோதனைக்கு வந்த இடத்தில்தான் இந்த கொலை நடந்தது. இப்படி ஒரு விபரீதம் நடக்கும் என்று ஏற்கனவே கேரளாவின் மூத்த டாக்டர் ஒருவர் ஏப்ரல் மாதம் துவக்கத்தில் எச்சரித்து இருந்தார். மருத்துவமனையில் தினமும் டாக்டர், நர்ஸ், ஊழியர் என 5 பேர் நோயாளிகளால் தாக்கப்படுகின்றனர். எந்த பாதுகாப்பும் இல்லை. இப்படியே போனால் சீக்கிரம் யாராவது கொல்லப்படுவார்கள். அப்போதுதான் இந்த அரசுக்கு உணர்வரும் என்று கூறியிருந்தார். இப்போது அது உண்மையாகிவிட்டது என்று டாக்டர்கள் கூறுகின்றனர். டாக்டர் வந்தனா கொலையை கண்டித்து மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த இந்திய மருத்துவ சங்கம் அழைப்பு விடுத்தது. நோயாளியை கைவிலங்கு போட்டுதான் மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து வர வேண்டும். ஆனால் அதை செய்வதில்லை. வந்தனா கொலைக்கும் இதுவே காரணம் என்று குற்றம் சாட்டுகின்றனர். டாக்டர் கொலையை கேள்விப்பட்ட கேரள ஹைகோர்ட் நீதிபதிகள் அதிர்ச்சியடைந்தனர். தாமாக முன்வந்து விசாரிக்கப் போவதாகவும் அறிவித்தனர்.